Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pot to Plates Kitchen. Naan unga Christy. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து முட்டையும் முருங்கைக்காவும் போட்டு அட்டகாசமான டேஸ்ட்ல ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இத வந்து நம்ம ரைஸோடையும் சேர்த்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்தோடையும் ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸில் பட்டை ஒரு துண்டு வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததும் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 2 வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வந்ததும் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறுற வர வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் இதே ரெசிபி வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்ததாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு அதோடய பச்சை வாசனை மாறுற வர லைட்டாக மட்டும் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வந்து வதங்கி அதோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் தக்காளி நல்லா வதங்கி அப்படியே சுற்றி கொஞ்சம் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் வந்து 3 முருங்கைக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக 2-3 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கன்னா மட்டும் போதும். வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நான் 2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வேகணும். அதனால் இதை மூடி போட்டு மூடி கொஞ்சம் நல்லா வேக விடலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து 1 சில தேங்காயில் பாதி தான் எடுத்திருக்கேன். அது கூட 1/5 முந்திரிப்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை வந்து மையாக அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சு முருங்கைக்காய் சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக கசகசா போட்டு கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா 1 கொதிச்சு வந்ததும் நம்ம இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். இதை வந்து மூடி வைக்க வேண்டாம், அப்படியே விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நான் 6 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுடலாம். முட்டை வந்து நீங்கள் முழு முட்டையை அப்படியே மேலே வந்து லைட்டாக 2-3 கீரல் போட்டுட்டு அப்படியே வந்து போடலாம். இல்லை நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெயில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை ஆம்லேட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ். இப்போ வந்து முட்டை எல்லாத்தையும் போட்டாச்சு. முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இனி வந்து இதை ரொம்ப நம்ம வந்து கலந்து விடக்கூடாது. அப்படியே லைட்டாக அந்த முட்டை மேலே எல்லாம் நல்லா அந்த கிரேவி மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக மட்டும் பெரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
அந்த முட்டையோட மஞ்சள் கரு அப்படியே தனியாக வராத அளவுக்கு பார்த்து மெதுவாக அப்படியே கவனமாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை நல்லா சிம்முக்கு மாற்றிட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட முட்டை முருங்கைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழகாக சுற்றி மேலே எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.